ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம எப்படி ரெண்டு டிஜிட் நம்பர்ஸை எப்படி ஃபைவ் செகண்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டூ டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுல நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க சில எக்ஸாம்ஸ் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சியில சீஜல் சிகிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் டைம் வந்து ரொம்பவே கம்மியான டைம் ஸோ உங்களுடைய கால்குலேஷனை நீங்கள் ஸ்பீடப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த கால்குலேஷன் சீரிஸ் ஈஸி கால்குலேஷன் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் முதல் வீடியோவாக நாம் வந்து ரெண்டு டிஜிட் நம்பர்ஸை எப்படி ஃபைவ் செகண்ட்ஸில் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் உங்களால் ரெண்டு டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட முடியும் ஓகேவா ஓகே ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் முதல்ல இதுதான் ஒரு ரெண்டு டிஜிட் நம்பருன்றதை நீங்கள் அசியூம் பண்ணிக்குவாங்க இதில் என்ன பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் மொதல் டிஜிட்டையும் இதில் மொதல் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிடணும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூவை நீங்கள் இங்கே போட்டுக்கணும் ஓகேவா டூ டிஜிட் மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் செய்ய வேண்டியது மூணு கோடு போட்டுக்கோங்க இந்த மூணு கோடில் முதல் கோடில் நீங்கள் இந்த ரெண்டு டிஜிட்டில் மொதல் நம்பரை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க ஏசி அடுத்தது என்ன பண்ணணுன்னா இதில் ரெண்டாவது டிஜிட் அண்ட் இதில் ரெண்டாவது டிஜிட் இதை ரெண்டுத்த மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் மொதல் டிஜிட்டு இதில் கடைசி டிஜிட்டி இதில் ஃபஸ்ட்டு டிஜிட்ட இதில் ஃபஸ்ட்டு பி அண்ட் சி இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதாவது இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் டூ டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அதில் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும் ஓகேவா ஓகே ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெப் ஒன்னு ஸ்டெப் ஒன் த்ரீ டூ ஸ்டெப் த்ரீ ஓகேவா ஸோ மூணு கோடு கோடு ஒன்று கோடு ரெண்டு கோடு மூணு ஏன்னா ரெண்டு டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது மூணு கோடு போடணும்னு இருக்கோமா இப்போ செய்யலாமா மொதல் ஸ்டெப் என்னது இதுல மொதல் டிஜிட்டையும் இதுல மொதல் டிஜிட்டையும் நாம் மல்டிப்ளை பண்ணணும் அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மல்டிப்ளை பண்ணி தானே எழுதிருக்கோம் மொதல் கோட்ல மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்ட இதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டு த்ரீ இன்ட்டு ஃபோரு டுவெல்லு டுவலில் இங்கே போடணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது இதில் ரெண்டாவது டிஜிட் அண்ட் இதில் ரெண்டாவது டிஜிட்டை நாம் மல்டிப்ளை பண்ணும் ஸோ செவன் எண்டி எயிட்டு ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ ஃபிஃப்டி சிக்ஸு ஓகே சூப்பர் மூணாவது ஸ்டெப் என்னது இதில் முதல் டிஜிட் அண்ட் இதில் கடைசி டிஜிட் இதில் ரெண்டாவது டிஜிட் அண்ட் இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் கரெக்டாக அப்படி தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஏ டி பிசி அதான கடைசி மூணாவது ஸ்டெப்பு அப்போது ம இதில் ஃபஸ்ட்டு இதில் கடைசி இதில் செகண்ட்டு இதில் ஃபர்ஸ்ட்டு ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு எய்ட்டு டுவெண்ட்டி ஃபோரு செவன் இன்ட்டு ஃபோரு டுவெண்ட்டி எயிட்டு கரெக்டா ஸோ ஆட் பண்ணுங்கள் என்ன வருது ஃபோர் ப்ளஸ் எயிட்டு டுவெல்லு ஒன்னு ஃபிஃப்டி டூ கரெக்டாக ஃபிஃப்டி டூவை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை பழகும் போது உங்களுக்கு டைம் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கடைசி இடத்துல இருக்குது தெரியுமா இதில் ரெண்டு டிஜிட் இருந்தால் நீங்கள் கடைசி டிஜிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்டை இதோட ஆட் பண்ணிடணும் ஸோ சிக்ஸு ஃபைவ் இதோட ஆட் பண்ண என்ன ஆகும் ஃபிஃப்டி செவன் கரெக்டாக ஸோ இதில் என்ன பண்ணணும்னா கடைசி டிஜிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டிஜிட்டை முன்னாடி ஆட் பண்ணிடணும் ஸோ டுவெல் ப்ளஸ் ஃபைவ் செவன்ட்டி ஸோ ஆன்சர் என்னதுன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ இது நீங்கள் கேல்குலேட்டரே பண்ணி பாருங்கள் இதே வேல்யூ தான் வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் செய்யும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக நீங்கள் எதாவது செஞ்சுக்கிட முடியும் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபிஃப்டி எயிட் இன்ட்டு சிக்ஸ்டி செவன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸோ ரெண்டு டிஜிட்ட மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ மூணு கோடு ஃபஸ்ட்டு இதே இதே மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி அடுத்தது எயிட் இன்ட்டு செவன் ஸோ எயிட் இன்ட்டு செவன் சிக்ஸ்டி த்ரீ கரெக்டா சாரி ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸு ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் இதே இதே மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ஃபைவ் இன்ட்டு செவனு தேர்ட்டி ஃபைவ் ஸோ எயிட் இன்ட்டு சிக்ஸ் உங்களுக்கு என்னது ஃபார்ட்டி எயிட் கரெக்டா ஃபார்ட்டி எயிட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் தேர்ட்டீன் எயிட்டி த்ரீ ஸோ ஓகே எயிட்டி த்ரீ ஸோ என்ன பண்ணுவோம் கடைசி கடைசியில் ரெண்டு டிஜிட் இருந்தால் ஒரு டிஜிட்டை மட்டும் வச்சுட்டு இன்னொரு டிஜிட்ட முன்னாடி ஆட் பண்ணிடுவோம் சிக்ஸு எயிட்டி த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி எயிட்டு ஸோ எயிட்டி எயிட் இருந்தால் ரெண்டு டிஜிட் இருந்தால் ஒரு டிஜிட்டை வச்சுக்கிட்டு இந்த முன்னாடி ஒரு டிஜிட்டை இதோட ஆட் பண்ணிடுவோம் தேர்ட்டி எயிட் ஸோ இது தான் ஆன்சர் ஃபிஃப்டி எயிட் இன்ட்டு சிக்ஸ்டி செவன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் இது தான் உங்களுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டைப்புமே எல்லா கான்செப்ட்டுமே முதல்ல செய்யும் போது டைம் எடுக்கும் ஆனால் நம்ம ரெகுலராக பண்ண பண்ண என்னங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எல்லா ஸ்டெப்புமே எல்லா வேலையுமே முதல் டைம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரெண்டாவது டைம் மூணாவது டைம் பண்ணும்போது ஒரு பத்தாம் டைம் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அதே தான் இங்கேயும் நீங்கள் இந்த மெத்தடை நல்லா தெரோ பண்ணி நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் உங்களால் மல்டிப்ளை பண்ணிக்கிட முடியும் ஓகேவா ட்ரெடிஷ்னல் மெத்தடை பண்ணுறத விட இதில் உங்களுக்கு டைம் கம்மியாக வரும் இது உங்களுடைய ஹோம் ஒர்க் இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கால்குலேட்டரில் போடாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணாமல் நாம சொல்லி கொடுத்த மெத்தடில் பண்ணி இதோடய ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க இந்த மெத்தட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதையும் கட்டாயம் சொல்லுங்கள் வரக்கூடிய நாட்களில் த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கண்டினியூவாக போடுறோம் ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோவை கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே இல்லாம நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்